फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு நன்றி சமையல் फ्रेंड्स இன்னைக்கு ஹெல்தியான குட்டீஸ் பெரியவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் புடலங்காயில் சில்லி வித் பஜ்ஜி அதான் பார்க்க போகிறோம் குயிக்காக பார்த்துட்டு ஓடி வந்துடலாம் இப்போ ஒரு புடலங்காய் சில்லிக்காக எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கால் ஸ்பூன் எல்லாம் போட்டு தண்ணி அதிகம் இல்லாமல் கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் புடலங்காயை இந்த மாவில் நல்லா புரட்டி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் புடலங்காய் சில்லி எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு புடலங்காய் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு என்ன ஷேப்பில் பெருசாக வாழைக்காய் மாடலில் வேணுமோ அது மாதிரி எந்த மாதிரி வேணுமோ கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி மிக்ஸ் இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே நம்ம கடலை மாவு அரிசி மாவு சேர்த்தும் இது செஞ்சுக்கலாம் இப்போ பஜ்ஜி மிக்ஸ் மாவில் நான் செய்கிறேன் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் இது வாழைக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்குது பட் டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு பஜ்ஜி புடலங்காய் பஜ்ஜி ரெடி சைட் டிஷ்ஷாக நம்ம சாஸோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சுக்கலாம் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் கவனித்தீர்களா கவனித்தோம் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்